வணக்கம். நம்ம பார்க்க போகிற ஒரு புதிய வகையான உணவு கோழி ரசம். இந்த கோழி ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: கோழிக்கறி 200 கிராம், சீரகம் 1 தேக்கரண்டி, சோம்பு 1 தேக்கரண்டி, வெள்ளைப்பூண்டு 5, வெங்காயம் 4, பட்டை 1 துண்டு, அன்னாசிப்பூ 1, பிரிஞ்சி இலை, வற்றல் மிளகாய், மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 தேக்கரண்டி. வணக்கம். இன்றைக்கி கைமணம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கோழி ரசம். என்னடா அது கோழி ரசம்னு வித்தியாசமாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? வித்தியாசமான உணவே தாங்க இது. எல்லோரும் வந்து கோழி சூப்பு தான் கேள்விப்பட்டிருப்போம், இது கோழி ரசம். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு இல்லையா? இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது இப்போ குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுக்கலாம், வயது வந்த பெண்களுக்கு கொடுக்கலாம், இந்த நெஞ்சு சளி வந்தவங்களுக்கு கொடுக்கலாம், இந்த மழை கிளைமேட்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ரசம் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு கொஞ்சம் அப்படி ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கோழி ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த கோழி ரசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கோழி இறைச்சி 200 கிராம், பூண்டு, பெரிய வெங்காயம் 1, சோம்பு, காஞ்ச மிளகாய், ஜீரகம், பட்டை, அன்னாசிப்பூ 2-3, பிரியாணி இலை, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ இந்த கோழி ரசம் செய்கிறதுக்கு இந்த வெங்காயம், சோம்பு, காஞ்ச மிளகாய், ஜீரகம், பட்டை, அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் அரைச்சி நல்லா விழுதாக இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த கோழி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். இந்த எண்ணெய் சூடானதும் இந்த பிரியாணி இலை, பட்டை இதெல்லாம் போடணும். அது வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும். நம்ம நார்மலாக ரசம் பண்ணும்போது இந்த பிரியாணி இலையெல்லாம் போட மாட்டோம், வெறும் பூண்டு மிளகு இதெல்லாம் தான் அரைச்சி போடுவோம். கோழி ரசம்னால இதில் அந்த டேஸ்ட்டு இந்த ஸ்மெல்லும் வர்றதுக்காக இதெல்லாம் போடுவோம். இது நல்லா வெடிக்கணும். இப்போ பூண்டு வந்து அப்படியே அரைச்சி போடக்கூடாது, தட்டி போடணும் அந்த பூண்டு. இது மாதிரி தட்டி போடுறது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்பவுமே அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி நசுக்கி இது மாதிரி தட்டி போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தட்டி போட பூண்டை அந்த பிரியாணியில் அந்த பட்டையோடு சேர்த்து போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் நல்லா அந்த பூண்டு ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலா, இதே இதில் போட்டு இதையும் நல்லா வதக்கணும்.
நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கும். இப்போ இது வந்து மறுபடியும் இது ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போவே உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் கொஞ்சமும், தேவையான அளவு எவ்வளோ அந்த கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் உப்பு. உப்பு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு. இப்போ நல்லா வதக்கணும். இப்போ இது மிளகாத்தூளோ எதுவுமே அவசியம் இல்லை. நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கனால அதுவே நல்லா காரம் கொடுக்கும். நல்லா வதக்கணும், அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இந்த மசாலா போட்டிருக்கோம், இது நல்லா வதங்கணும். இப்போ முதல்ல ஊற்றின எண்ணெய் பத்தலைனாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இது ஏற்கனவே அந்த மருத்துவ குணம் உள்ள ஒரு உணவு வகைன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம அரைச்ச மசாலாலாம் பார்த்திங்கன்னா சோம்பு, ஜீரகம் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் அது அந்த மாதிரி இந்த சளி இதுக்கெலாம் வந்து சீக்கிரமாக ஒரு ஆறுதலாக இருக்கும். அது சாப்பிடும்போது கொஞ்சம் ஏதோ ஒரு இந்த டயர்ட்னஸ்லாம் போன மாதிரி ஒரு ஃபீல் இதெல்லாம் சாப்பிட்டா. அதனால தான் இது மருத்துவ குணம் உள்ள ஒரு உணவுன்னு சொல்கிறது. அதுவும் நார்மலாக நம்ம இந்த மாதிரி பண்ணி தக்காளி ரசம்லாம் வச்சா நமக்கே வந்து சில சமயம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, குழந்தைங்களுக்கும் பிடிக்காது. ஆனால் இப்போ இந்த கோழி இருக்குன்னொன்னே ஆசையாக குழந்தைங்களும் சாப்பிடும். அப்போ அதுங்களுக்கு இந்த உடம்பு குறைவாக இருந்தால் கூட இது மாதிரி சாப்பிட்டுச்சிங்கன்னா கொஞ்சம் ஆசையாக சாப்பிடும், நிறையவும் சாப்பிடுவாங்க. இப்போ இது வதங்கிட்டுருக்கு. இப்போ கோழி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போடணும். கோழி வந்து பெருசு பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் சதை அந்த மாதிரி உள்ள கோழியாக நறுக்கி வாங்கி போட்டால் இதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அது ரசம்ங்கிறதுனால பெருசு பெருசாக போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. இது நல்லா வதக்கணும் அதோடு சேர்த்து. இது வதங்கிறதுக்கு வேணால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுவோம், நிறைய கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவோம், எல்லாருக்கும் தெரியும். அதனால் இப்போ அது வதங்கிறதுக்கு வேணால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நல்லா வதக்கணும். கோழி நல்லா வெந்துட்டுருக்கு. பொதுவாக இந்த மாதிரி கோழி ரசத்துக்கு முத்தின கோழியே போடவே கூடாது. இந்த வெடை கோழி இருக்கும், அதாவது 3 மாதம் கோழி, அது 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 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது போடுறதுனால தான் சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதனால் அதை போடணும். இப்போ நம்ம அது வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்கோம், அது வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றும் நமக்கு தெரியும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருணும். தண்ணியோட அந்த மசாலா அது எல்லாம் கலந்த மாதிரி கிளறிடணும். இப்போ இது கொதிக்க விடணும், அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ இந்த கோழி வெவ்வறதுக்காக மூடி வச்சுருக்கோம்.
அது நல்லா வேகணும். அந்த மசாலா அதெல்லாம் நல்லா கலக்கணும். இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு, இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ இது நல்லா கொதிச்சிருக்கு, என்ன வெந்திருக்கும் அநேகமாக 2 நிமிஷம் ஆச்சு. கோழியும் வந்துருச்சு, இந்த மசாலாலாம் கலந்துருக்கு. இந்த கோழி ரசம் இப்போ ரெடி. இதை இப்போ ஒரு பவுலில், இப்போ இந்த கோழி ரசத்தை வந்து நல்லா இன்னும் காரமாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றவங்க மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணணும் இல்லை, அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து புளிப்பாக, காரம் ரொம்ப சாப்பிடாதவங்க கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்க வந்து எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம். இந்த ரசமாக இருக்கிறத விட அந்த ரசம் ஊற்றிட்டு அந்த சூப்பாக ஊற்றிட்டு அந்த கோழியும் அதில் கொஞ்சம் அந்த பீஸ்லாம் அப்படி போட்டு அதை கடித்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து அழகாக அலங்காரப்படுத்தி காட்டணுன்னா இந்த கொத்தமல்லியை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டு நல்லா நிறைய தூவி விடலாம். உடம்புக்கும் நல்லது, அது பார்க்குறதுக்கும் அலங்காரமாக இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, உடம்புக்கும் நல்லது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் முக்கியமாக கொடுங்க. கோழி ரசம் தயாராகிடுச்சு.